ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, அனு பேனிக்கர் அவரோட டைரக்ஷனில் அமலா போலோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் August 12 ரிலீஸ் ஆன படம் தான் கடவுள். இது ஒரு யூஏ சர்டிஃபைட் மூவி. இந்த படத்தில் அமலா பால் மட்டும் இல்லை, ராம்தாஸ், உத்தமன், அதுல்யா சொல்லிட்டு நிறைய லீட் ஆக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை ஒரு ஒன் லைனில் சொல்லணும், இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஒரு ரிப்பீட்டடாக சில கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு போலீஸ் சர்ஜென்ட்டாக அமலா பால் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா இந்த கொலைய பண்றவர் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா, அந்த கொலை ஏன் நடந்தது, இதுதான் தான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பத்தி நான் பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தோட டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி தாங்க. ஒவ்வொரு செகண்டும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஆர்வத்தை டைரக்டர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. படத்துக்கு அடுத்த பாசிட்டிவ் சொல்லணும்னா அமலா பால் தான். அவங்களோட ஆக்டிங் அவங்களோட பழைய படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்காக அவங்களோட ஏரை உண்மையிலேயே கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க, பட் அமலா பாலோட சில பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த பாசிட்டிவ்னு சொல்லணும்னா அதுல்யா தான். அதுல்யா இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர், ஏன்னா இவங்களை வச்சு தான் கதையுமே மூவ் ஆகும். இவங்களோட ஆக்டிங்லாம் செம்ம கியூட்டா இருக்கு, கண்டிப்பா வருங்காலத்துல இவங்க பெரிய ஹீரோயினா வருவாங்கப்பா. அப்புறம் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், ரஞ்சன் ராஜ் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்க பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாவே ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்துல அந்த சீனுக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு, உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படம் ஏன் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகலை, அதுதாங்க. இந்த படம் மட்டும் ஓடிடி ரிலீஸ் ஆகாமல் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்ததுனா உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அமலா பாலுக்கு இது ஒரு சூப்பரான கம்பேக் மூவின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது போல் நிறைய வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தென், டாட்டா, பாய் பாய், சில் ப்ரோ.